ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவி குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் தாங்க பண்ண போகிறோம். வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க, நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். நீங்கள் பேனில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்ட உடனே மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் மட்டுமே போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நெய் மட்டும் போடுறதா இருந்தாலும் சரி, உங்கள் விஷ் தான். நான் ரெண்டையுமே வந்து ஒரே அளவில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் காஞ்ச உடனே ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் எல்லா ஸ்பைசஸுமே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சிலே ரெண்டு மூணாக உடச்சி போட்டிருக்கேங்க. அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் 2 கிராம்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு 5-6 மிளகு போட்டிருக்கேங்க. மிளகு வந்து உங்கள் ஆப்ஷன் தான். இது கூட ஒரு 4-5 முந்திரியை உடச்சி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வணக்கிக்கலாம். நீங்கள் இப்போயே வந்து லைட்டாக தூள் உப்பு போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ் தாங்க. நீங்கள் வந்து இதை லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக எம்டியாக தான் வரும். இது லைட்டாக ஒரு பிரியாணி ஸ்டைலில் தான் இருக்கும், ஆனால் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வேறு எந்த ஒரு மசாலாவுமே உள்ளே ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுருங்க. ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, லைட்டாக வந்து ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்துச்சுன்னா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. பிரியாணிக்கெல்லாம் நம்ம ரொம்ப கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீஸ் மாதிரி காலிஃப்ளவர், 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை முளைக்கட்டி வச்சுருக்கேங்க. முளைக்கட்டி போகிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்கிறனால நான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதுக்குள்ளே எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடலாம், கேப்சிகம் இருந்தால் போடலாம், பீன்ஸ் போடலாம். நான் வந்து இது 3 தான் போட்டிருக்கேன். எனக்கு இது போதுங்கிறனால நான் இது 3 மட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். அரிசி, காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இந்த உப்பு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வரும் கல் உப்பு. போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வணக்கி விட்டுருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே வந்து நீங்கள் வணக்கிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா வணக்கட்டும். இந்த ஸ்டேஜில் புதினா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு நான் கிள்ளி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொத்தமல்லி போடணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாசனையே வந்து இந்த புதினா தான். ஸோ வந்து இதுக்கு 1 கை அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் பிரியாணிக்கு தயிர் சேர்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. புதினா நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அண்ட் காய்கறி எல்லாத்துக்குமே சேர்த்து 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. இது நார்மல் பொன்னி அரிசி தான், சாப்பாட்டுக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி தான். 2 டம்ளர் நான் 1/2 ஹவர் போல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுருங்க. விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஏன் குக்கருக்கு 4 விசில் கரெக்டாக இருக்குங்க, அதனால் நான் 4 விசிலுக்கு விட்டுட்டேன். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதுக்கு நீங்கள் கலர் எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டு செஞ்சீங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. அண்ட் குழந்தைங்களுமே இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு காலியாகி வந்துடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.